நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய 6 அதிபதியுடைய தொடர் வீடியோக்களின் வரிசையில் 9 லக்னமான தனுசு லக்னத்திற்கு அவருடைய ஜென்ம விரோதி தனுசு லக்னத்துடைய அதிபதி குரு பகவான். அவருடைய ஜென்ம விரோதியாக வகைப்படுத்தப்பட்டவர் சுக்கிரன். ஆக ஒரு 2 முரண்பட்ட நிலைகள் இங்கே இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்லுகிறேன். அது ஒரு மிக முக்கியமான ஒன்று. 6 அதிபதி வலுத்தால் லக்னாதிபதி அவரை விட வலுவாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைமை. இங்கே பார்த்தோம்னா 6 அதிபதி உச்சமானால், தனுசு லக்னத்திற்கு 6 அதிபதி உச்சம் என்கின்ற நிலையை அடைந்தால் அங்கே ஒரு சேர திக்பலம் என்கின்ற இன்னொரு ஸ்தான பலத்தையும் பெறுவார். அப்போ தனுசு லக்னத்திற்கு இந்த வீடியோக்களில் ஒரு நுட்பங்களை சொல்லக்கூடிய வீடியோக்கள். தனுசு லக்னத்திற்கு 6 அதிபதி சுக்கிரன் வலுத்தால் உச்சம் என்கின்ற நிலையை அடைந்தால் அவர் அங்கே மிகப்பெரிய ஒரு வலுவை அடைவார், திக்பலத்தையும் அடைவார். அது நல்லதல்ல. திக்பலம் அதே நேரத்தில் உச்ச வர்க்கோத்தமம் என்ற ரேவதி 4 பாதத்தில் வந்தால் கடுமையான கெடுபலன்களை செய்வார். அது வேறு அளவுக்கு மீறிய சுபத்துவம் அது. ஆக 6 அதிபதி வலுத்தால் அவரை விட லக்னாதிபதி வலுக்க வேண்டும் என்பது ஒரு விதி. எல்லா விதத்திலும் நுணுக்கங்கள் அடங்கியது ஜோதிடம். ஒவ்வொரு இடத்திற்கும், ஒவ்வொரு ஜாதகத்திற்கும், ஒவ்வொரு லக்னத்திற்கும் பலவிதமான காம்பினேஷன்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா 6 இடத்ததிபதி வலுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல மிக கவனமாக பலன்கள் எடுக்க வேண்டிய நிலையில், மிக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு இடமாக, ஒரு லக்னமாக தனுசு லக்னம் இருக்கும். ஆயினும் சுக்கிரன் மிகப்பெரிய சுபகிரகம். சுக்கிரன் எந்த ஒரு ஜாதகத்திலும் வலுவிழக்கக்கூடாது. தாம்பத்திய சுகத்தை தரக்கூடியவர். புத்திர வாக்கியத்திற்கு ஆதார நிலையான காமத்தை தரக்கூடியவர் சுக்கிரன். சுகுசு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். ஒரு சுகுசுன்னு வேண்டாம், ஒரு விதமான சுக்கிரன் அவசியம். ஒருவருக்கு சுக்கிரன் வலுவாக இருந்தால்தான் நல்ல மனைவி, நல்ல வீடு, நல்ல கணவன், ஓரளவிற்காவது ஒரு வாகன சுகம் என்று சொல்லப்படக்கூடிய, ஆனால் ஒரு சைக்கிளாவது கிடைக்கணும்னா சுக்கிரன் வலுத்திருக்கணும். சுக்கிரனுடைய குறைந்த அளவு சுபத்துவம் சைக்கிளை தரும். அப்படியே படிநிலை அமைப்புகளின் அடிப்படையில் சுக்கிரன் வலுக்க 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 4 இடமும் வலுக்க, சுக்கிரனும் வலுக்க, 4 அதிபதியும் வலுக்க, மூவரும் உச்சநிலையில் இருக்கும் பொழுது மூன்று 11 இடங்களில் சுக்கிரனை காட்டியிருக்கிறேன். 11 இடம் அவருக்கு மூல திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய உச்சத்தை அடுத்த நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதை போலவே கும்பம் அவருக்கு அதிநண்பர் என்று சொல்லப்படக்கூடிய சனியின் ஒரு முதல் நிலை நட்பு வீடாக அமையும். பொதுவாகவே 6 அதிபதி, 8 அதிபதி அவ்வயோகர்கள் 3, 6, 10, 11 இடங்களில் நட்பு நிலைமைகளில் இருந்தால் நல்ல பலன்களை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். மூல நூல்களில் 3, 6, 10, 11 இருக்கின்ற அவயோகர்கள் நல்ல பலன்களை தருவாங்கன்னு சார அடிப்படையில் சொல்லப்படுது. அதெல்லாம் சும்மா நட்பு நிலைமைகள் இருந்தால் நல்ல பலன்களை தருவார். ஒவ்வொன்றிலும் நுணுக்கத்தை சொல்லக்கூடிய ஜோதிடன் நான். ஆக இங்கே 3, 11 இடங்களை இயல்பான அமைப்பில் போட்டிருக்கிறேன். எந்த இடத்திலும் சுக்கிரன் பாவத்துவத்தை அடையக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சுக்கிரனுடைய குறைந்த அளவு பாவத்துவம் என்பது நீச்சத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. எந்த ஒரு இடத்திலும் சுக்கிரன் நண்பராக இருந்தாலும் சனியோடு சேரக்கூடாது. பகைவரான, அவருக்கு பகைவரான செவ்வாயோடு சேரவே கூடாது. எல்லாவற்றையும் விட அவர் ஜென்ம விரோதியாக கருதக்கூடிய சந்திரனோடு, இருள் சந்திரனோடு சேரக்கூடாது. சுக்கிரன் மீத இடங்கள் அனைத்தையும் காட்டியிருக்கிறேன். 1, 4, 5, 7, 9, 10 நீச்சத்தை கூட ஓரளவுக்கு நல்ல நிலைமை கொண்டு வரேன், பார்த்துக்கங்க. மைனூட்டாக புரிஞ்சுக்கணும். படித்துவ பாபத்துவ சுபத்துவ அமைப்புகளின் படிநிலைகளை மிக துல்லியமாக சொல்லக்கூடிய ஜோதிடன் தான். என்னுடைய காணொளிகளும் என்னுடைய கட்டுரைகளும் எதிர்காலத்தில் ஜோதிடம் பயிலக்கூடியவர்களுக்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்பதை தற்பெருமையாகவே சொல்லக்கூடாது. ஏன்னா பொத்தாம் பொதுவாகவே சொல்லப்பட்டு கொண்டு வந்திருக்கின்ற ஜோதிடத்தை சற்று நுணுக்கமாக சொல்லி கொண்டிருக்கின்ற ஜோதிடன் நான். இதுவரைக்குமே பொத்தாம் பொதுவாக அங்கிருந்தா நல்லது, இங்கிருந்தா நல்லது எல்லாம் சொன்னது எல்லாமே கொஞ்சம் ஆழமாக நுணுக்கமாக சொல்லி கொண்டிருக்கின்ற ஜோதிடன் இந்த காணொலியும் அதே மாதிரியான ஒரு வகையில் சேரும் பிரிமியம் விடிய நேயர்களுக்கு. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்துடுங்க.
லக்னத்தில் இருக்கிறார். ஆறாம் அதிபதி 6-8 மறைந்திருக்கிறார். இதையே சனியாக இருந்தால் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். சுக்கிரன் நல்ல கிரகம் இல்லையா, சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறது நல்லது. ஆறாம் இடத்தின் பலன்களை செய்ய மாட்டார். இங்கே லக்னத்தில் அமர்ந்து குணங்களை நல்ல குணங்களை வலுப்படுத்துவார், நல்ல குணங்களை தருவார். ஆகவே லக்னத்தில் இருப்பது ஓரளவிற்கு நல்ல நிலைமை. அதனை அடுத்து சுக்கிரன் அங்கே 4 இடத்தில் உச்சமாக இருக்கிறார். இந்த இடத்துல தான் பாயிண்டை பிடிச்சிக்கணும் நீங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் அவருக்கு எரிச்சல் படுத்தக்கூடிய பகைவர்கள். அப்போ கடகமும் சிம்மமும் அவருக்கு ஆகாத வீடு. இங்கே தெரிகிற கட்டத்தில் கடகமும் சிம்மமும் அவருக்கு ஆகாத வீடு. கடகாதிபதி அமாவாசை சந்திரனாக இருந்து அங்கேயே சூரியன் ராகு. அங்கே என்ன நடக்குது, அந்த இடத்துல சூரிய கிரகணம் நடக்குது. கடகத்தில் 4-5 கிரகங்களை போட்டிருக்கேன். சூரியன், சந்திரன், சுக்கிரன், ராகு, 4 கிரகங்கள் இருக்கின்றன. அந்த அமைப்பு ஆடி மாதம் கிரகண தோஷம், ஆடி மாத கிரகணம் அது. அந்த அமைப்பில் சுக்கரம் போய் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக பறி கொடுத்துட்டு டவுசர் மட்டும்தான் இருக்கும் அவர்கிட்ட, சட்டைக்கிட்ட எல்லாத்தையும் உறிஞ்சிருப்பாங்க. அதனால் எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன், சனி, செவ்வாய் போன்றவைகள் அவருக்கு சூரியன் வீடு ஆகாத வீடு. இங்கேயும் அமாவாசை சந்திரன் சனியோட ராகுவோட சேர்ந்தார்னா கடுமையான கெடுபல்களை செய்வார். அப்போ சுக்கரன் வீட்டில் எரிச்சலாக இருக்கின்ற சூரியன் வீட்டில் எரிச்சலாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி செவ்வாயின் தொடர்புகளால் இன்னும் பெரிய அளவில் ஒரு ஒரு மாதிரியான கடுமையான நெகட்டிவ் பலன்கள் என்ன தருவார்